ஒரு சின்ன பையன் முடி வெட்டுறதுக்காக பாபர் ஷாப்புக்கு வந்து போகிறான் அந்த கடையில் இருந்த முடி முடிவெற்றவர் வந்து அங்கே நிறைய பேர் அவங்க அவங்கக்கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த பையன் தான் முட்டாளான பையன் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் அவர் என்ன சொன்னார்னா நான் சொன்னது நீங்கள் வந்து நம்பலைன்னா நான் அதை வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா அந்த பையன்கிட்ட ஃபைவ் ருப்பீஸையும் டூ ருப்பீஸையும் வந்து காமிக்கிறாரு இதில் வனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறார் ஆனால் அந்த பையன் எது தான் எடுத்தான்னா இந்த டூ ரூபீஸ் காயின் தான் எடுக்கிறான் அந்த பையன் என்ன பண்ணுறான்னா ரெண்டு ரூபா காயினை எடுத்துகிட்டு பாபர் ஷாப்பை விட்டு வெளியே வரான் எப்போல்லாம் அந்த கடைக்கு வந்து முடிவெட்ட போகிறானோ அந்த டைம் எல்லாமே இந்த பாபர் வந்து இப்படி தான் அவன் நான் பண்ணி இருக்கிறாரு ஒரு நாள் இவன் கூட வெளியே வந்த ஒரு மேன் வந்து இவங்ககிட்ட வந்து கேட்குறாரு ஏன் ஃபைவ் ருபீஸை எடுக்காமல் டூ ருபீஸ்க்கும் காயினை வந்து எடுக்கிற அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான்னா நான் ஃபைவ் ருபீஸ் எடுத்தேன்னா இன்னையோடு அவர் எனக்கு காசு தரதை வந்து நிப்பாட்டிடுவார் ஆனால் டூ ருபீஸ் எடுக்கிறதுனால அவர் நான் வர வரையெல்லாம் எனக்கு வந்து என்ன ஃபுல் பண்ணதுக்காக அவர் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்குறாரு ஸோ எனக்கும் வந்து காசு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறான் ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா நம்ம ஒருத்தங்களை ஃபுல் பண்ணணும்னு நம்ம நினச்சோன்னா நான் அவங்க ஃபுல் ஆக மாட்டாங்க நம்ம தான் அவங்க ஃப்ரெண்டில் என்ன ஆகிறோம் ஃபுல்லாக மாறுறோம்